கிரீன்ஸ் கான்செப்டின் புதிய அறிமுகம் நம் பாரம்பரியம் மாறாத ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் எல்லோ கிராம் கிரீன் கிராம் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் வாஷ் இப்போது அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் இந்தியாவில் நடந்த நிறைய பிரச்சனையில சேர்ந்து இருந்து அதை ஃபைட் பண்ணிருக்கீங்க இப்போ பிரிஞ்சு இருந்து உங்க ஒற்றுமையை காட்டுறதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சோ ப்ளீஸ் ஸ்டே பேக் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் நீங்க சேஃபா இருக்கும் போது யூ சேவ் எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ சோ ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க ரெண்டு சைடும் நம்ம பார்த்தோம்னா இவங்க சைட்ல அதுக்கேத்த அளவுக்கு நியாயம் இருக்கும் இவங்க சைட்லயும் அதுக்கேத்த அளவுக்கு ஒரு நியாயம் இருக்கும் பட் ரெண்டு பேரும் மியூச்சுவலா எந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் தான் வராம இருந்திருப்பாங்க சோ அட்ஜஸ்ட்மெண்ட்னாலே ஒரு 50% அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ 50% அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறது கிடையாது சில விஷயங்கள்ல என்னால ஒரு 70% அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா நீ ஒரு 30 பண்ணிக்கணும் என்னால சில இதுல 30 தான் பண்ணிக்க முடியும்னா நீ 70 பண்ணு அப்படிங்கிற ஒரு புரிதல் அங்க மிஸ் ஆகிறனால தான் இந்த சின்ன சின்ன சண்டைகள் வருதுன்னு இருக்கலாம் பர்சிவ்னஸ் வந்து ரொம்ப அழகான வார்த்தை ஆக்சுவலா அது ஏன்னா அது வந்துட்டு சொல்லுவாங்கல்ல அமிர்தமும் மிஞ்சினால் நஞ்சு அந்த மாதிரிதான் ஒரு பிஞ்ச் இருந்தா அது ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப அழகு அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அதெல்லாம் தாண்டி ஒரு பார்ட்னர்ங்கிறப்போ சம்மன் ஹூ வி கேன் பி அவர்செல்வ்ஸ் ஒரு எமோஷனல் பிசிக்கல் எல்லா லெவல் ஆஃப் இன்டிமசி போற ஒரே ரிலேஷன்ஷிப் அது அப்படின்னு இருக்கிறப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த பிஞ்சை தாண்டி சில இடங்கள்ல போயிடுது நமக்குன்னு தனிமையான ஒரு கொஞ்ச நேரமாவது நமக்குன்னு ஒரு பர்சனலான இது வேணும் ஏன்னா the only person that you're honest is yours so அப்படி இருக்கறப்போ அந்த இடத்தை தாண்டி like you know when I'm giving my personal space நான் ரொம்ப யோசிச்சா அந்த இடத்தை கொடுப்பாங்க and there are certain things where we think that வந்துட்டு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு சொன்னா வந்துட்டு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கறது மறைக்கிற மாதிரி போய் அது தெரிய வந்தாதான் இன்னும் ரொம்ப 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 பெரிய பிரச்சனைகள் வரும் சில கப்பிள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஹீ கேன் பி ஹிம்செல்ஃப் ஐ ட்ரஸ்ட் ஹிம் சோ மச் தட் ஈவன் இஃப் இஸ் அரௌண்ட் வந்துட்டு ஒரு 1000 பொண்ணுங்க நடுவுல இருந்தாலும் ஐ ட்ரஸ்ட் ஹிம் இல்ல 1000 பசங்க நடுவுல இருந்தாலும் ஐ ட்ரஸ்ட் ஹர் அப்படிங்கிற ஒரு லெவலுமே இருக்காங்க பட் இது என்ன ஆகும்னா அப்படிங்கிற ஒரு பையனும் இப்படிங்கிற ஒரு பொண்ணும் மேட்ச் ஆனா அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகும் ஹாய் அவல்கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிவசங்கரே சுந்தர் ஸோ நாம இன்னைக்கு பேச போற டாபிக் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் காதல் கல்யாணம் அந்த உறவுகளுக்குள்ள வரக்கூடிய சிக்கல்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம் நான் கூட ஸ்கைப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க சைக்கோ தெரபிஸ்ட் தாரண்யா இன்வைட் பண்ணலாம் வணக்கம் தாரண்யா வணக்கம் எப்படி இருக்கீங்க தாரண்யா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சூப்பர் சோ நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு தான் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்க போறோம் இப்போ இருக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு வரக்கூடிய ஒரு சண்டை சச்சரவுனா அதுக்கு பேசிக்கான காரணம் என்னவா இருக்கு இப்ப கோவிட் சிச்சுவேஷன் வேற சோ நிறைய சர்வே எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் சோ உங்ககிட்ட வரக்கூடிய கப்பிள்ஸ் வந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க எப்படின்னா வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சர்க்கிள்குள்ள இல்லாம இருப்பாங்க சோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்மே ஸ்டார்ட் ஆகுறப்போ என்ன பண்றாங்கன்னா எனி திங் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஓகே அந்த ஒரு ஃபேஸ் சொல்லுவோம் என்ன பண்ணாலும் எனக்கு சரிதா சரிதாங்கிற மாதிரி பொறுத்துக்கிறாங்க ஒரு ரியல் செல்ஃப ஒரு தன்னுடைய இயல்பை வந்து மாட்டேங்கிறாங்க பட் அதுவே வந்துட்டு ஒரு 2 months, 3 months மேல போச்சுன்னா அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ண முடியல அவங்கனால சோ அப்ப வருது எனக்கு அதுல ப்ராப்ளம் இருக்கு இது பண்ணா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரப்போ வந்துட்டு என்ன சொல்றது சண்டைகள் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது இப்ப முன்ன வந்துட்டு ஓகேவா இருந்துச்சு அப்போ உங்களுக்கு ஏன் இப்போ ஓகே இல்ல ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்சி சோ ரியல் செல்ஃப முதலேயே ஒரு ரிலேஷன்ஷிப்ல மேஜரா ஒரு பேஸ் லைன் பார்த்தோம்னா அந்த ரியல் செல்ஃப வெளிக்காட்டாம வெளிக்காட்டா இங்க பிடிக்காம போயிருமோ அப்படிங்கறதுக்காக பண்ற விஷயங்கள்னால நிறைய பிரச்சனைகள் வருது அண்ட் கோவிட்ல தே ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் ரொம்ப பக்கத்துல கூடவே இருக்காங்க சோ அப்போ இன்னுமுமே அந்த ஒரு பிரஷர் வந்து அதிகமா சோ முன்னாடி எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி தானே நிறைய இருக்கும் இப்ப வந்து யூனிக்கா சிங்கிள் ஃபேமிலியா இருக்கிறதுனாலதான் இந்த சண்டைகள்லாம் வருது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா அதே நேரம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃப்ரீடம் வேணும் தனக்கான சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அவங்களுடைய காதல் அந்த கல்யாணத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து ஆக்சுவலா இண்டிவிஜுவல் பேசிஸ் தான் பார்க்க முடியும் சில பேர் வந்துட்டு ஒரு சிங்கிள் சைல்டா இருக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில அடாப்ட் பண்றதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கலாம் அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு போகும்போது எனி சேஞ்ச்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சேஞ்ச்னாலுமே அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகும் ஏன்னா நம்ம அடாப்ட் பண்ணணும் பாசிட்டிவான சேஞ்சா இருக்கலாம் ஒரு நெகட்டிவான சேஞ்சா இருக்கலாம் ரெண்டுக்குமே அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பேசிஸா இருக்கும் சில இண்டிவிஜுவல் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா போறப்போ ஒரு லோன்லினஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இண்டிவிஜுவல் பேசிஸ் தான் பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் பார்த்தோம்னா யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா ஸ்கூலிங் காலேஜஸ் எல்லாம் வெளியே போய் பண்றாங்க ஒரு இண்டிபெண்ட் லிவ் வந்துட்டு இப்போ ஒரு இந்தியால இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து வந்துட்டாங்க ஸோ அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸை அதிகமா எதிர்பார்க்கறாங்க அப்போ வந்துட்டு பெரியவங்க வீட்டுல இருந்தா அங்க ஒரு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறப்போ அதை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம் அண்ட் அதை எப்படி நம்ம ரிப்ளை பண்றோம் அப்படிங்கிற இடத்துல அந்த கம்யூனிகேஷன் பேரியர்ல வந்துட்டு நிறைய இது வருது அண்ட் ஆஸ் யூஸ்வல் தான் எவ்ரி 10 years வந்துட்டு நம்ம சேஞ்ச் ஆயிட்டு இருக்கோம் ஆஸ் இன் ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் இல்லைன்னா ஒரு ஜெனரேஷன் வைஸ் சேஞ்ச் வரும்
சோ அப்படி வரப்போ வந்துட்டு கண்டிப்பா நமக்கு அப்பா சொல்ற சில விஷயங்கள் நம்மளால ஏத்துக்க முடியாம இருக்கும், நம்ம ஜெனரேஷன்ல இருக்க நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்களால ஏத்துக்க முடியாம இருக்கும். சோ அந்த இருக்க கிளாஷஸ்னால வந்துட்டு பிரச்சனைகள் வரும். சோ ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெஸ்ட், நியூக்ளியர் ஃபேமிலி தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு நம்ம போகவே முடியாது. அது இண்டிவிஜுவல் பேசிஸ் தான். கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலா போன ஜெனரேஷன் அதுக்கு முந்தின ஜெனரேஷன் நம்ம அம்மா பாட்டி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், அவங்க எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்ற ஒரு பாண்டிங் இருக்காது. ஆனா பெரிய பெரிய சண்டை கூட அவங்க ரொம்ப சாமர்த்தியமா சமாளிச்சு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப லாங் இயர்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டு போறதை நம்ம பார்த்திருக்கோம். பட் இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு குட்டி குட்டி சண்டைக்கெல்லாம் வந்து கோபம் வந்துருது. ஓகே, படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, நிறைய மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணா கூட அந்த மெச்சூரிட்டி காதல் கல்யாண வாழ்க்கையில எந்த அளவு எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது, உங்களுக்கு ரொம்ப சின்னது எல்லாரும் இருக்கிறப்போ ஒரு கப்பிள்ஸ் இருக்க ஒரு ப்ராப்ளம் பார்த்தா ரொம்ப யூனிக் தான். எந்த ஒரு நோ டூ கப்பிள்ஸ் ஆர் சேம் அப்படிதான் இருக்கும் நாங்க பாக்குறப்போ. சோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கம்பேரபிளும் கிடையாது, அதோட மெச்சூரிட்டி லெவலுமே கம்பேரபிளா இருக்காது. சோ மெயினா என்ன இருக்கும்னா ஒரு இண்டிவிஜுவலோட அப்கிரிங்னு சொல்லுவோம் இல்லையா, வளர்த்த திறன் வந்துட்டு ரொம்ப இதுல வந்துட்டு பிரதிபலிப்பு. ஏன்னா வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம், நமக்கு எல்லாருக்குமே ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கு. அந்த வேல்யூ சிஸ்டம்லயே ஒரு கோர் வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கோர் வேல்யூஸும் நம்ம பார்ட்னர் கூட மேட்ச் ஆச்சுன்னா அப்போ வந்து காம்பிடன்சி வந்துட்டு இன்னும் அதிகமா இருக்கும். அது மேட்ச் ஆகலையானதான் பிரச்சனை வரும். சோ எனக்கு அந்த ஒரு இம்பார்ட்டண்டா மேபி எனக்கு ஒரு ஃபேமிலி வந்துட்டு ப்ரியோரிட்டைஸ் பண்ணுங்கிறது என்னோட ஒரு கோர் வேல்யூவா இருக்கலாம், இல்ல கரியர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியோரிட்டைஸ் பண்ணுங்கிறது என்னோட கோர் வேல்யூவா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க அந்த என்ன சொல்ற ரிலேஷன்ஷிப்ஸ வந்துட்டு எப்படி அணுகணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு கோர் வேல்யூஸ் இருக்கும். அந்த இடத்துல ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அங்க இருந்தே பிரச்சனைகள் வரும். அது ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, எந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சைக்கிள் மாதிரி போடணும், சொன்ன மாதிரி எல்லாமே ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வரும். அதுக்கடுத்தா சண்டைகள் ஃபேஸ் ஆரம்பிக்கும், ரெண்டு பேர் ரெண்டு பேரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த ஒரு டிஃபிகல்ட்டி ஆரம்பிக்கும். அந்த ஃபேஸ கிராஸ் பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் தம் யூனோ ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் யூனோ தே கோ அஹெட். அண்ட் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதனால அந்த குட்டி குட்டி அந்த ஒரு வேல்யூஸ்ல வர அந்த கிளிச்சஸ்னால அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஏன்னா எனக்கு அது சரின்னு தோணுது, பட் உனக்கு எப்படி அது தப்புன்னு தோணுது, அது என்னால ஏத்துக்கவே முடியலையே அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ரெண்டு சைடும் நம்ம பார்த்தோம்னா இவங்க சைட்ல அதுக்கேத்த அளவுக்கு நியாயம் இருக்கும், இவங்க சைட்லயும் அதுக்கேத்த அளவுக்கு ஒரு நியாயம் இருக்கும். பட் ரெண்டு பேரும் மியூச்சுவலா எந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் தான் வராமல் இருந்திருப்பாங்க. சோ அட்ஜஸ்ட்மெண்ட்னாலே ஒரு 50% அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ 50% அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறது கிடையாது. சில விஷயங்கள்ல என்னால ஒரு 70% அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா நீ ஒரு 30 பண்ணிக்கும், என்னால சில இதுல 30 தான் பண்ணிக்க முடியும்னா நீ 70 பண்ணு அப்படிங்கிற ஒரு புரிதல் அங்க மிஸ் ஆகிறனாலதான் அறிவு வளர வளர படிப்பு இந்த மாதிரி உலக அறிவு இன்னைக்கு வந்து உள்ளங்கையில போன் இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். இந்த மெச்சூரிட்டி வந்து நமக்கு நிறைய ஒப்பீனியன் டிஃபர்ஸ் கொடுக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கிட்டா கூட அம்மா பொண்ணு எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் வந்து கருத்து வேற்றுமை இருக்கு. பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் ஒரு ஃபேமிலியில, பட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இல்ல காதல் அப்படின்னு வரும்போது அங்க ஒரு பிரேக்அப் ஆயிடுது அப்படின்றது ஏன், அந்த அளவுக்கு ஏன் அந்த ஒப்பீனியன் டிஃபர் என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க அவங்களோட செயலும் நம்ம வாழ்க்கையில இருந்து ரொம்ப பிரதிபலிப்பு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலே மித்த எல்லா இடத்துலயுமே அப்பன் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், அது லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், கல்யாணமா இருக்கலாம், எனி திங். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஏதாவது பிரச்சனை வர வர என்ன ஆகுதுன்னா அந்த சமூக வலையில இருந்துட்டு ஒரு இம்பேலன்ஸ் ஆரம்பிக்குது. அந்த இம்பேலன்ஸ்ல சில நேரம் என்ன ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு பர்சன் கிட்ட இல்லாம இருந்தா மேபி அந்த ஒரு பேலன்ஸ்டா நம்ம எடுத்துட்டு போக முடியுமோ, நம்ம லைஃப் இன்னும் பேலன்ஸ்டா இருக்குமோ, இல்ல அவங்க லைஃப் இன்னும் பேலன்ஸ்டா இருக்குமோ அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் நிறைய டிவோர்சஸ் எல்லாம் கேட்டீங்கல்லையா, அந்த 60-50 அப்படிங்கிற நான் எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்துட்டு அவங்களால அடையவே முடியல. ஏன்னா என்ன ஸ்ட்ராங் ஹோல்டிங்கா இருக்கேன் நான் ரைட் அப்படின்னு எனக்கு 100% தெரியறப்போ நான் ஏன் விட்டு தரணுவாங்க, நானும் ரைட், ஆனா அவங்களால புரிஞ்சுக்க முடியல நீங்களும் ரைட்டு தான். சோ யூனோ ஐ ஹாவ் டு கிவ் அப். நம்ம சொல்லுவோம் சரிமா எம்பத்தி அப்படிங்கிறது தன்னுடைய ஷூஸ்ல இல்லாம இன்னொருத்தவங்களோட ஷூஸ்ல இருந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அந்த தருணம் எப்படி வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் அவங்களுக்கு அது எப்படி எல்லாம் அவங்களே அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பாக்குற தன்மை கம்மியா இருக்கனால சில நேரம் வந்துட்டு என்ன பிரேக்கப்போ இல்ல பெரிய பெரிய சண்டைகள் குடும்பங்கள் பிரியறது அதெல்லாம் நிறைய அம்மா கிட்ட
அப்பா கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட விட்டு கொடுக்குற மாதிரி தன்னோட உட்பி கிட்டயோ இல்ல ஹஸ்பண்ட் கிட்டயோ விட்டு கொடுக்காம வர்றதுக்கான காரணம் ஒரு பொசசிவ்னஸ் ஒரு ஃபேக்டரா இருக்கா தாரண்யா? இல்ல மேரேஜ் போது ஓவர் ரைட்ஸ் எடுத்துக்கிறோமா, அந்த லிமிட்டை தாண்டி போறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கப்படுதா? இருக்கலாம். பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப அழகான வார்த்தை ஆக்சுவலா அது. ஏன்னா அது வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, அமிர்தமும் மிஞ்சினாலும் நஞ்சு, அந்த மாதிரிதான். ஒரு பிஞ்ச் இருந்தா அது ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப அழகு. ஏன்னா கண்டிப்பா அந்த ஒரு குட்டி பிஞ்ச் வந்து ஒரு பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி அதெல்லாம் தாண்டி ஒரு பார்ட்னர்ங்கிறப்போ சம்மன் ஹூ வி கேன் பி அவர் செல்ஸ். அது வந்து ஒரு எமோஷனல், பிசிக்கல் எல்லா லெவல் ஆஃப் இன்டிமசி போற ஒரே ரிலேஷன்ஷிப் அது. அப்படின்னு இருக்கிறப்போ அந்த இடத்துல பிஞ்ச் ஆஃப் பர்சசிவ்னஸ் வந்து அழகு. பட் என்ன ஆயிடுதுன்னா அந்த பிஞ்சை தாண்டி சில இடங்கள்ல போயிடுது. சோ அதனால கண்டிப்பா பர்சசிவ்னஸ் வந்துட்டு சொன்னா கரெக்டா இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த பொசசிவ்னஸ் ஜாஸ்தி ஆகும் போது நிறைய கப்பிள்ஸ் உங்க கிட்ட வந்திருப்பாங்க கவுன்சிலிங்க்கு. சோ அந்த பிஞ்ச் எவ்வளவு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஓகே. சோ இது பிஞ்ச் அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு ஆக்சுவலா தெரப்பி ப்ராசஸே அது என்னன்னா பவுண்டரி செட் பண்ணுவோம் நம்ம. ஒரு கப்பிள்ஸ்குள்ள வந்துட்டு பவுண்டரிஸ், பவுண்டரிஸ்ங்கிறது வந்து டெய்லி கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டாலே என்ன எல்லா தெரப்பிஸ்டும் பவுண்டரி செட் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப்ல சொல்றீங்க, அது என்னது நாங்க வேலி போட்டுக்கணுமா எங்களுக்குள்ள? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது வேலி கிடையாது, அது வந்து ஒரு சேஃபான செக்யூரான இடம் ரெண்டு பேருக்குமே. அதுதான் ஒரு சேஃப்டி, ரெண்டு பேருக்கோட ரிலேஷன்ஷிப். அதை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை சொன்னாலே பவுண்டரிஸ்ங்கிறப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், என்னால எவ்வளவு தூரம் உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய ஒப்பீனியனை என் லைஃப்ல எடுத்துக்க முடியும், அண்ட் உன்னால எவ்வளவு தூரம் என்னோடதை எடுத்துக்க முடியும்னு சொல்லி ரெண்டு பேரும் செட் பண்றதா அந்த வந்து பவுண்டரிஸ். மேபி நான் எல்லா படம் ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம், ஐ வில் அண்டர். பட் கரியர்ல வரப்போ நீ கமெண்ட் பண்றது ஒரு ஒப்பீனியனா தான் இருப்பேனே தவிர அதை வச்சுட்டு நான் சார்ந்த முடிவுகள் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஓப்பன் டாக்கிங் அண்ட் அந்த ஒரு பவுண்டரி செட்டிங் இருக்கு இல்லையா, அது ஒரு சேஃபான பிளேஸ் அது வரணும். பவுண்டரி உடனே ஒரு வட்டம் போட்டு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறது இல்ல. ரெண்டு பார்ட்னருக்குமே அந்த பவுண்டரிஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க அந்த ஒரு லிமிடேஷன்ஸ் உண்மையே பேசி அந்த கம்யூனிகேஷன் தான் பேசிக்காவே அது. அதுல வந்துட்டு செட் பண்றதுதான். இப்போ மேஜரா ஒரு இண்டிவிஜுவல் பாத்துட்டோம்னா எங்கெல்லாம் இருக்கலாம், மித்த ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கலாம், அப்புறம் கரியர் பேஸ், கரியர் கூட வரக்கூடிய சொந்தங்கள் இல்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி, ஏன்னா ஃபேமிலி ரிலேட்டடான இருக்கிறதெல்லாம், அண்ட் அதையும் தாண்டி இருக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தினசரி வாழ்க்கையில பார்க்காமையும் இருக்கலாம், எப்பயாவது ஒரு தடவை பாக்குற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல தினசரி பாக்குறவங்களும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். சோ இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்துட்டு என்னுடைய பார்ட்னரோட ரோல் என்ன, எந்த இடத்துல ஷீ கேன் யூனோ இன்ஃபுளுயன்ஸ் மீ, எந்த இடத்துல ஐ ஷுட் டெல் ஹர் தட் இஃப் ஷீ இஸ் இன்ஃபுளுயன்சிங் இட் இஸ் நாட் தேர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை, ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம பில் பண்ணாம போயிட்டோம்னாலும் அந்த இடத்துல வந்துட்டு பொசசிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எங்க வேற ஒருத்தவங்களோட போயிடுவாங்களோ, நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க எனக்கு மை கான்ஸ்டன்டா பயமா இருக்கு, ஒரு மாதிரி இன்செக்யூரா இருந்துட்டே இருக்கு, எங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு, என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிறது பொசா இருக்கேன், யார்கிட்டையும் பேசக்கூடாது, எங்க கூட தான் பேசணும் பேசுவாங்க அப்படின்னு. பட் உண்மை என்னன்னா போகணும்னு இருக்கவங்க போய்தான் ஆவாங்க. வி கான்ட் என் ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்துட்டு நம்ம யாரையுமே ஹோல்ட் பண்ணி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல எடுக்க முடியாது. அப்படி வச்சுக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். அதான் நம்ம டாக்ஸிசிட்டின்னு சொல்றோம் இல்லையா. அப்கோர்ஸ், நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து டாக்ஸிக்கா மாறதுக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கணும், ஒரு இன்செக்யூர் ஃபீல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. பட் இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ்ல அந்த ட்ரஸ்டே வந்து இல்லாம உடையும் போது தானே அந்த ப்ராப்ளமே வருது. நீ என்ன போன ரொம்ப நேரம் நோண்டிட்டு இருக்க, நீ யாருக்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, சேட் பண்ணிட்டு இருக்க, இது வந்து தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு பேசும்போது ஒரு சண்டை வருது. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல அந்த மொபைல் போனை வச்சே நிறைய வீடுகள்ல சண்டை வர்றத நம்ம பாக்குறோம். தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட சுதந்திரமா இதை எடுக்க முடியுமா, இல்ல பார்ட்னர்ஷிப்புள்ள ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறது? ஜென்ரலா ஒரு ஒரு இண்டிவிஜுவல்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கிறது நம்ம வந்து ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு பாக்குற மூவிஸ்லயோ இல்ல ஃபாரின் வச்சுட்டு அதை வச்சு நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்பே கம்பேர் பண்ணி நம்ம சொல்லவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். சில கப்பிள்ஸ் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்ட் பவுண்டரி இருக்கு, நான் என்னன்னாலும் என் பார்ட்னர்கிட்ட சொல்லிடும், பார்ட்னரோட என்கிட்ட சொல்லணும், அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்போம், அண்ட் ரெண்டு பேருக்குமே அது வந்து ஓகேவா இருக்கும். சோ ஃபைன், நம்ம வந்துட்டு அதுல எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. பட் எங்க எங்க ப்ராப்ளம் வரும், நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களோட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அளவு வந்து ஒரு உரிமையா இருப்பாங்க. அதுவே கூட சம்பந்தத்துல இருப்பாங்க, ஏதோ ஒரு மெசேஜ் பார்க்கும் போது அதுவும் ஆனா பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பட் இதுல எது சரி அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறது இருக்குல்ல? ஆமா, டெசிஷன் எது சரின்னு இல்ல, பர்சனல் ஸ்பேஸ் நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா நம்மளோட சுகத்துக்காக சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லாம் நமக்குன்னு தனிமையான ஒரு கொஞ்ச நேரமாவது நமக்குன்னு ஒரு பர்சனலான இது வேணும். ஏன்னா த ஒன்லி பர்சன் தட் யுவர் ஹானஸ்ட் இஸ் யோர் செல்ஃப். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்த தாண்டி லைக் யூனோ வென் ஐம் கிவிங் மை பர்சனல் ஸ்பேஸ்னா ரொம்ப யோசிச்சா அந்த இடத்த கொடுப்பாங்க. அண்ட் தெர் ஆர் சர்டன் திங்ஸ் வேர் வி திங்க் தட் வந்துட்டு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு சொன்னா வந்துட்டு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கறது மறைக்கிற மாதிரி போய் அது தெரிய வந்தாதான் இன்னும் ரொம்ப 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 பெரிய பிரச்சனைகள் வரும். ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ற விதம் அண்ட்
நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல நம்ம இதுவே ஒரு கன்ஃபியூஷனே வர முடியாது. ஏன்னா மொபைல்ஸ் நீங்க சொல்றது பெரிய விஷயம் தான், யாருக்கோ லைக் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த அந்த விஷயத்திலயும் ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தருக்கு லைக் போட்டிருக்காங்க, ஏன் லைக் போட்டாங்க? கண்டிப்பா கண்டிப்பா, ஏன் லைக் போட்டாங்க? அப்போ அவங்களுக்கு வந்து என்ன விட அவங்களதான் பிடிச்சிருக்கு, அதனால தானே லைக் போட்டாங்க. ஹவு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அப்புறமும் லைக் போட்டிருக்காங்க, அப்பனா வாண்டடா என்ன ஹர்ட் பண்ணணும் தானே பண்றாங்க இல்ல? அந்த மாதிரி சண்டைகளும் இருக்கு. சில கபிள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ஹீ கேன் பி ஹிம் செல்ஃப், ஐ ட்ரஸ்ட் ஹிம் சோ மச் தட் ஈவன் இஃப் இஸ் அரௌண்ட் வந்துட்டு ஒரு 1000 பொண்ணுங்க நடுவுல இருந்தாலும் ஐ ட்ரஸ்ட் ஹிம், இல்ல 1000 பசங்க நடுவுல இருந்தாலும் ஐ ட்ரஸ்ட் ஹர் அப்படிங்கிற ஒரு லெவலுமே இருக்காங்க. பட் இது என்ன ஆகும்னா, அப்படிங்கிற ஒரு பையனும் இப்படிங்கிற ஒரு பொண்ணும் மேட்ச் ஆனா அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா வந்துட்டு ஏன்னா ரெண்டு பேர்த்தோட திங்கிங் பேட்டர்ன் வந்துட்டு கன்வர்ஜென்ட் திங்கிங் டைவர்ஜென்ட் திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது விரிந்து யோசித்தல் இல்லைன்னா வந்து பேரல நம்ம யோசிக்கிறது, அந்த மாதிரி திங்கிங் பேட்டர்ன்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு ஜாயின் ஆனாங்கன்னா அப்போ கண்டிப்பா வந்து பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ நிறைய மூவிஸ் பாக்குறப்போ இதுதான் ஒரு ஒரு விஷயம் உண்மை என்னன்னா, தெர் இஸ் நோ ஐடியல் வே, ஒரு ஐடியல் கப்பல்னு யாருமே நம்ம சொல்லவே முடியாது. என்னோட இண்டிவிஜுவலை பொறுத்து அது மாறிட்டே இருக்கனால அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியும். இன்னும் நிறைய விமன் கண்டென்ட் பார்க்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவல் கிளிட்ஸ். கிரீன்ஸ் கான்செப்டின் புதிய அறிமுகம், நம் பாரம்பரியம் மாறாத ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ், எல்லோ கிராம், கிரீன் கிராம் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் ஃபேஸ் வாஷ் இப்போது அனைத்து கடைகளிலும் கிடைக்கும்.